ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் துணைவியர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் துணைவியர்கள் இருவர். ஒன்று தெய்வானை அம்மன், இரண்டு வள்ளியம்மன். தெய்வானை அம்மன் தேவலோக பெண்ணான தெய்வானை அம்மனின் கையில் உள்ள மலர் குமுத மலர். குமுத மலர் சந்திரனை பார்த்துதான் மலரும். இது தேவலோகத்திற்கு உரிய மலர். முருகப்பெருமானின் இடது கண் சந்திரன். தெய்வானை இச்சாசக்தி ஆவார். வள்ளியம்மன் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியம்மனின் கையில் உள்ள மலர் தாமரை மலர். தாமரை மலர் சூரியனை பார்த்துதான் மலரும். இது பூலோகத்திற்கு உரிய மலர். முருகப்பெருமானின் வலது கண் சூரியன். வள்ளியம்மன் கிரியாசக்தி ஆவார். முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் ஞானசக்தியாகும். இது அறியாமையை அகற்றுவதற்கு. வேடக்குற மகளை மணந்து பூலோக மனிதர்களையும் தேவலோக தெய்வானையை மணந்து விண்ணுலகையும் காக்கின்றார். வள்ளியம்மன் குறவர் இனம். தெய்வானை தேவர் இனத்து பெண். மனிதர் தேவர் இனங்களுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன் என்பதை உணர்த்துகிறார். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடெல்லாம் மனிதனிடம் இருக்குமே தவிர இறைவனிடத்தில் இல்லை. முருகப்பெருமான் அனைவரிடத்தும் கருணை கொண்டவர். முருகப்பெருமானை களவு, காமம், பொய், பொறாமை, அகந்தை, ஆசை இத்தகைய ஆறு தீய குணங்களை அறவே அழித்து சரவணபவா என்ற ஆறெழுத்து மந்திரத்தை நினைத்து உள்ளன்போடு உருகி முருகனை வணங்குபவர்களுக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் சகல சௌபாக்கியங்களையும் தருவார் என்பதை உணர்த்தவே இரண்டு தேவியர்களுடன் காட்சி தருகிறார். திருப்பரங்குன்றம் கோவிலின் கருவறையில் பாருங்கள். முருகனின் இருபுறத்திலும் சூரிய சந்திரர்கள் இடது வலது கண்களாக இருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.